சொன்னதான் உங்க அபிமான சூரியரை பேசுறேன். சூரியரை பிச்சானது வந்து இன்னைக்கு நான் பேச போற தருணம் என்ன நாள் பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயர்ல தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன நான் பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய நாடு வளர சைட்ஸ்ன்ற ஒரு நல்ல நியூஸ் தான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எப்படா நல்ல நியூ இயர்ல வந்து கரெக்டா இந்த நாள் பார்த்து கரெக்டா வளர சாட்சி அப்துல் கலாம் ஐயாவுடைய ஐடியா கனவு எல்லாமே வந்து நிறைவேறிச்சு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கேட்கணும், கேட்டே ஆகணும். நான் அதுக்கான பதிலும் நானே சொல்லிடுறேன். என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 2020ல் வந்து இருந்து 2020ல் இருந்து எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவுக்கு அடிமை ஆயிட்டும். தெளிவாக பக்காவாக அது தெரியாதவங்களுக்கு கூட அங்கே மக்கள் தெரியாத மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து நாம் வந்து நல்லா தெல்ல தெளிவாக சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டோம். அப்போ அவங்க கற்றுக் கொடுத்துட்டா அவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்ததுனால அவங்க எல்லாரும் சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு வரோம். மீம்ஸ் வந்து வதந்தியாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம நம்புகிறோம். வதந்திகள் நம்பப்படுது, நியூஸ் அது பொய்யாக கூட இருக்கலாம், உண்மை நியூஸில் வர எல்லாமே உண்மைன்னு சொல்லவே முடியாதுங்க. ஆனால் அதை நம்புகிறோம். 90s kids நியூஸை நம்புகிறாங்க, 2K kids வந்து மீம்ஸை நம்புகிறாங்க அப்படின்னாங்க. 90s kids 2K kids மீம்ஸை போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆக்சுவலி அப்படி ஒன்றுமே இல்லை, அதில் வர நிறைய விஷயம் வந்து பொய் தான், ஆனால் அதை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். நான் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. கிட்டத்தட்ட நம்ம 19th century அங்கே போகுமே, அங்கேயே வந்து இன்வென்ஷன்ஸ் நிறையவே கண்டுபிடிச்சாங்க. இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து சுலபமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான். ஆனால் நாம் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நம்ம அடிமையாகிட்டோம், அது நம்மளை சோம்பேறி ஆகிட்டு வருது, அது நம்ம வேலையை செய்யுது. நம்ம வேலையை அது செய்யும்னு நினச்சி நம்ம பண்ணுறோம், ஆனால் நாம் சோம்பேறி ஆகிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் சின்னமே தேவையில்லை, விவசாயிகள் கை காலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆம்ஸ் அப்படியே பக்கவாக வச்சுருப்பாங்க உடம்பு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு வேலையில்லாமல் போயிடுச்சு, விவசாயிகள்ன்ற ஒரு அவசியமே தேவையில்லாமல் போயிடுச்சு. ஆனால் விவசாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கறது மட்டும் மீம்ஸ் தேவைப்படுது. ஆனால் மீம்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நியூஸில் வந்து இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நியூஸுமே ஒரே இடத்துக்கு போய் தான் நிற்கும். இந்த தனி ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தில் வர மாதிரி எல்லா நியூஸுமே ஒரே இடத்துக்கு தான் போய் நிற்கும். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் இல்லை, அரசியலை நோக்கி தான் போய் நிற்கிது. அரசியலுக்காக தான் நியூஸ் வேலை பார்க்குது. இப்போ வந்து புது ட்ரெண்ட் என்னன்னா அரசியலுக்கு மீம்ஸ் உதவுது. புது கதையாக இருக்குல்ல, நம்பி தான் ஆகணும். ஆனால் நிறைய மீம்ஸ் வந்து புரட்சிகரமாக புத்துணர்ச்சியாக அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் நான் செய்து மீம்ஸை நம்பாதீங்க, நியூஸை நம்பாதீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்கள் யார் பேசினாலும், ஏன் உங்கள் அம்மா அப்பா பேசினாலும் சரி, அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்புங்க. ஏன்னா அவங்களே சில நேரம் அவங்களுக்கு தெரியாமலே தப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நம்பணும்னா யோசிச்சு நம்புங்க. நியூஸில் இருக்கிறதையும் நம்பாதீங்க, ஊடகத்தில் இருக்கிறதையும் நம்பாதீங்க. கண்டிப்பாக எல்லாம் நம்பி தான் ஆவீங்க, நான் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைட்டாக இப்போ பாயிண்ட் வரேன். ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, வெளிநாட்டுக்கார் ஒருத்தர் யாருன்னு தெரியலன்னு சரியா, இது வந்து மீம்ஸில் வந்தது தான், நான் அதை தான் சொல்கிற போகிறேன் இப்போ. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து சொன்னார், அதாவது இந்தியா நாடு அதாவது ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு போட்டு இந்த நாட்டை நீங்கள் யாரும் பகச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்கிட்ட அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படி சொன்னார், அதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்தியாவை வல்லரசு நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர். இந்தியா வளர்ச்சி நாடு ஆயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு மக்கள் எல்லாரும் வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற மாதிரி அந்த மீம்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மீம்ஸ் யாருக்கும் ரீச் ஆகலை, கண்டிப்பாக ரீச் ஆகலை, ரீச் ஆக வேண்டிய விஷயம் ரீச் ஆகலை. அவர் சொன்னதை பார்த்தேலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஊடகத்தை நம்புறவாளாக இருந்தால் உங்களுக்கு இந்தியா வளர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ புரியுதா நான் ஃபஸ்ட் என்னன்னு சொல்லுறேன்ட்டு, இந்தியா வளரசாருன்னு சொன்னதுக்கு யார்கிட்ட சொன்னேன்னா இந்த ஊடகத்தை நம்புறவங்க இருக்காங்களே அவங்களுக்கு தான் நான் வந்து சொன்னேன். சரி, எல்லாரும் ஊடகத்தை நம்புறமே, அப்போ உண்மை எது அப்படின்னா சோசியல் மீடியானா என்னன்னு தெரியாத ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்ககிட்ட போங்க, அவங்க பேசுறதை கேளுங்க. அவங்க பேசுறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரே நிமிஷத்தில் அறியாமையில கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருவீங்க. ஆனால் அவங்க பேசுறது தான் உண்மை, நாம் சொல்கிறது எல்லாமே போய். தயவுசெய்து சோசியல் மீடியாவை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இந்த நியூ இயர்லேருந்து நான் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து சோசியல் மீடியாவை ஒதுக்கி வைங்க. உங்களுடைய வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜு இது எல்லாத்தையும் வந்து இந்த யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எல்லாரும் அதுக்கே அடிமையாயிட்டோம். ஃபோனை யூஸ் பண்ணாமல் யாரும் இப்போ ஸ்டடிஸே இல்லை. ஸ்டடிஸும் சொல்லணும்னா அது தனி டாபிக் சொல்லிக்கிறேன். ஃப்ரிட்ஜு எதுக்கு யூஸ் ஆகுது, கூல் பண்ணுறதுக்கு. கரண்ட் செலவு அதிகமாகுது இல்லை. அந்த காலத்தில் மண்பானையில் மண்ணில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பானையை வச்சு அந்த பானையை உள்ளே அழுத்தி அதுக்குள்ளே பொருள் போட்டு வைப்பாங்க. செம்ம கூலிங்காக இருக்கும், நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அடுப்பில் இந்த கல் அடுப்பில் இந்த வேக வச்சு பற்ற வச்சு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டு இந்த கேஸ் அடுப்பில் வரவே வராது. ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா, இதில் சாப்பிட்டு பழகினவங்க கேஸ் அடுப்புக்குள்ளே வந்தாங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். ஈவன் கேஸ் அடுப்பில் சாப்பிட்டு பழகினவங்க
இண்டக்ஷன் ஸ்டவ்ல பற்ற வச்ச வேக வச்ச சோறை சாப்பிட்டாங்கன்னா சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு. இதை நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏசியாக இருக்கட்டும், அது நார்மல் கிளைமேட்டுக்குலாம் நம்ம வாழ விடாமல் பண்ணிடுச்சு. கொசு மருந்து எதுக்கு இருக்குது? கொசுலாம் உயிரோட வந்துட்டா இருக்குது, ஆனால் நமக்கு தான் அது எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கொசு மருந்து இருக்கிறதுனால கொசு ரொம்ப பலமாக போயிட்டு இருக்குது, ஆனால் நம்ம ஹெல்த்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குது. கொசு வந்து அதுக்கேற்ற மாதிரி டெர்மினேட் ஆயிடுச்சு, அதோடைய உடம்பு வந்து அதோடய டிஎன்ஏ வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதனால கொசு மருந்து அது ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. கொசு மருந்து இல்லாமல் நம்மளால வாழவும் முடியாதுன்ற நிலைமைக்கு போயிட்டோம். ஒரு காலத்தில் கொசு மருந்தே இல்லாமல் அழகாக வாழ்ந்துருந்தாங்க. எல்லாம் எப்போ இங்கிலீஷ்காரன் சொல்றதை நம்பிட்டு இருந்தோமோ அப்பவே நம்ம இந்தியா வளரசாக இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இந்தியா வளரசாக இருந்தது. டூ யூ நோ தட்? யா, அது உண்மைதாங்க. ஒரு காலத்தில், அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்திருந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் வியந்த ஒரே நாடுனா அது இந்தியா தாங்க. அப்படிப்பட்ட நாடு இப்போ கீழே போய் கிடக்குதுன்னா அது காரணம் யார்? நாம மற்ற நாட்டை பார்த்து வியந்துட்டு இருக்கிறோம். நம்மளோட யூனிக்னஸ் யாருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சோசியல் மீடியா போயிட்டு இப்போ நம்ம வெளிநாட்டுக்காரனோட இது போயிட்டு இருக்கோம். மார்க் சுக்கர்பர்க் என்ன பண்ணார் உனக்கு? அவன் வெளிநாட்டுக்காரன், ஃபேஸ்புக் உருவாங்கண்ணா. இப்போ ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேஸ்ட் தான், அரட்டடிச்சு தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் அரட்டடிச்சு தான் இருக்கீங்க. அதனால என்ன யூஸ்? நோ யூஸ் ஆஃப் தட். வேலை தேடணும், வேலை தேடணும். இப்போ ஸ்கைப்லேயே எல்லாரும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. எதில்? இங்கிலீஷில். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா தான் வேலைங்கிறாங்க. எல்லாம் ஃபாரின் பக்கம் ஓடியாச்சு. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு எல்லாம் ஃபாரின் தான் போகிறானுங்க. இந்தியாவில் எவனும் வேலை பார்க்க மாட்டேறாங்க. காரணம் என்ன? இந்தியா நாட்டில் இருக்கிற சிஸ்டம் யாருக்கும் பிடிக்கல. சிஸ்டம்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி. நான் இப்போ சொல்கிறேன், என்ன எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்ல போகிறேன்? நீ என்ன பெரியாளா, நல்லா பேச படிச்சிட்டியா, பிஎஸ்டி வாங்கிட்டியான்னு கேட்கணும்னு தோணும் உங்களுக்கு. கேட்டாகணும். நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டடிஸ். படித்து மக்க படித்து வாந்தி எடுத்து வேலை வாங்குறது, மார்க்கை வச்சு வேலை வாங்குறது. மார்க் இல்லாதவன் இந்த வாழ்க்கையில் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஹீரோ படத்தை பார்த்தா சொல்வேன், அது உண்மைதான். நானும் சோசியல் மீடியாவை பார்த்து வளர்ந்தவன் தானே. ஸோ அதை பார்த்தா என்னால் சொல்ல முடியும். உண்மையை சொன்னால் உண்மை அதுதான். நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கும், ஒவ்வொருத்தன் டிராயிங் நல்லா வரைவான், ஒரு ஒருத்தனுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், மேக்ஸ் சூப்பராக போடுவான். அதெல்லாம் விட்டுதான் இல்லையா, ஒவ்வொருத்தன் வந்து ஐக்கியூவில் வந்து பயங்கரமாக இருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது மார்க் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்ன்ற விஷயத்தை நம்ம கொண்டு வந்ததே வெளிநாடுக்காரன் தான். ஆனால் இங்கே பயிற்சி, உடல் பயிற்சி, மனப்பயிற்சி அப்படின்னு குருகுலத்தில் ஒரு ஒரு விஷயமும் பக்காவாக இருந்ததுங்க. அப்போது குருகுல சிஸ்டம் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு பார்த்தா, எல்லாம் ஹிந்துக்களுக்கு தான், ஹிந்துக்களுக்கு தான், ஹிந்து மதம் வெறி இனம் அப்படின்னு சொல்லிட்டு குருகுல சைடில் வந்து அது ஒரு மதவெறி இருக்கிறதுனால வேணான்னு விட்டாங்க. அதனால குருகுல சிஸ்டம் வந்து தப்பு, இங்கிலீஷ்கார சிஸ்டம் தான் கரெக்டு, இங்கிலீஷ் தான் பேசணும், எல்லாரும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா எல்லாரும் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை புதைச்சது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான். அண்ட் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரையும் மகப்பண்ண வச்சுது, மெமரி இல்லாதவனெல்லாம் ஃபெயில் ஆக்கி விட்டுச்சு, அதிகமான சயின்ஸ் டேலண்ட்ஸ் இருந்தவன் எல்லாரையும் வந்து ஃபெயில் ஆக்கி விட்டுச்சு. ஈவன் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட எக்ஸாமில் ஃபெயில் ஆனவன் தான், ஆனால் அப்பையும் அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றலை. ஆனால் நாம் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். லூசு பசங்க, நாம் பெரிய லூசு பசங்க. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சோன்னு மாற்ற நினச்சார் ஒரு மினிஸ்டர். இப்போது அதுக்கே நம்ம குரல் கொடுத்து ஐயோ என்னால் படிக்க முடியல, ஐயோ என்னால் படிக்க முடியல. 10th பசங்க கதறாங்க, 8th பசங்க கதறாங்க, 5வது பசங்க கடிகிறாங்க கதறாங்க. இதெல்லாம் தாண்டி போக சில பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம்ன்ற ஒன்று இங்கே கொஞ்சோன்னு மாற்றினாலே எல்லாம் கதறாங்க தான் கம்முனு இருக்காங்க. மொத்தமாக மாற்றினா மாற்றம் வந்தால் எப்பவுமே சண்டை வருதுங்க. இங்கே ஒரு ரூல்ஸ் புதுசாக மாற்றினாங்க, சண்டை வந்துடுச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை பிடிக்காதவங்களாம் இருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. இந்தியா வளர்ச்சாவதுக்கு ஆகாததுக்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாற்றத்தை இவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுவும் அரசியல்வாதி வந்து ஒருத்தர் சொல்கிறான், அதை நம்பி எல்லாரும் மீம்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க, அதை நம்பி எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாமலே நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், மோடியை பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஒரு அரசியல்வாதியை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், பேசுறதை பார்த்தா அதான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன உண்மை இருக்குது போய் இருக்குன்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, அந்த மினிஸ்டர் தவிர. ஆக நமக்கு மக்கள் ஆட்சியும் செட் ஆகலை. நான் என்ன சொல்ல வரேன் கடைசியான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய காலத்தை நோக்கி போங்க, பழைய காலத்தில் உள்ள சிஸ்டத்தை நோக்கி போங்க. அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து பக்காவாயிடும். நான் ஏன் பழைய கால சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் பழைய கால சிஸ்டம் இருந்தால் தான் இந்தியா வளரசாகும். பழைய காலத்து தங்கம் நிறைய இருந்தது நம்ம இந்தியாவில் தான், அக்ரிகல்ச்சர் நம்ம உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தது நம்ம இந்தியா தான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதிகமாக சொல்லிக் கொடுத்தது நம்ம இந்தியா தான்,
இந்தியாவில இருந்து தான் எல்லா மதங்களும் உருவாச்சுன்னு நிறைய பேர் சொல்லப்படுது. ஏசியாலேயே ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு காண்டினா அது இந்தியா தான். யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் தான் அடிக்கடி சண்டை வந்ததாக நியூஸ் இருக்கு. கரிகால சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வந்து ஏசியாவில் முக்கால்வாசி இடத்த ஆண்டதாக ஒரு கதை இருக்கு. தமிழர்கள் தான் மொத்த உலகத்துக்கும் வந்து போனதாக ஒரு இது இருக்கு. தமிழினம் தான் முதல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. நிறைய நம்மக்கிட்ட ஒரு பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் நிறைய சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் வல்லரசு ஆகாததுக்கு காரணம் என்னன்னா மீம்ஸ் போடும் மாம்சுகளா. அவரை சொல்ல மீம்ஸ் போடுறவங்க தான் சொல்றேன், போடுறாங்க பட் திசை திருப்பி போயிடுறாங்க. மக்கள் எல்லாருக்கும் உண்மை என்னன்னு சொல்ல நினைக்கிறாங்க, ஆனால் மக்கள் எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் போடுறது முதல்ல நிறுத்துங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் மேக் இட் டு ஏ லிமிட், அவ்வளோதான். லிமிட் நீங்கள் வச்சுட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருத்தர் செஞ்சால் போதாது, எல்லாரையும் செய்ய வைக்கணும். கம்பல் பண்ணுங்க, எல்லாரையும் கம்பல் பண்ணி நீ இதை செய்யாத செய்யாத செய்யாதன்ட்டு மாற்றுங்க. நீங்கள் ஒரு டெரரிஸ்டாக மாறுங்க. டெரரிஸ்ட்னா என்னன்னாக்கா நான் மற்றவங்களை வந்து தீவிரமாகப்படுத்துறது. நம்ம நோக்கத்தை மற்றவங்க மேலே திணிச்சா அது தீவிரவாதி. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த திணிச்சிட்டேன், அப்போ நான் தீவிரவாதி தானே? ஸோ நான் தீவிரவாதி தான் ஒத்துக்கிறேன் இந்த விஷயத்தை, அதாவது வளர்ச்சி ஆகணும்னு நினைக்கிற ஒரு தீவிரவாதி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து எல்லாரும் பழைய காலத்தை நோக்கி போங்க, மற்றவங்ககிட்ட திணிங்க, பழைய விஷயங்களை சொல்லுங்கள், 90s kids ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட வைங்க, இந்த டைரி மில்க்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிங்க. ஏன்னா இந்த சாக்லேட்ஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. 90s kids உள்ள ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடுக்கா போய் பள்ளி முட்டாயே சொல்கிறேனே, ஒரு பள்ளி முட்டாயில் எத்தனை இது இருக்கும் தெரியுமா? சீரகம், 8 சீரகத்தை எடுத்து வாயில் போட்டாலே பாம்பு கடிக்கான விஷத்தை வந்து முறிக்கிற சக்தி இருக்கும். அப்போது எல்லா பள்ளி முட்டாயிலையும் சீரகங்கள், ஒரு ஒரு சீரகங்கள் இருக்கும். அப்போ அதை அள்ளி எடுத்து வாயில் போடுற பசங்களுக்கு கண்டிப்பாக எந்த விஷமும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மருந்த சாக்லேட்டை சாப்பிட்டு இருந்த நாம இப்போ எல்லாரும் வெளிநாட்டு சாக்லேட்டை தான் வேணும்னு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் ப்ரைவேட்டைசேஷன். இந்த ப்ரைவேட்டைசேஷனை தயவு செய்து வெறுத்துருங்க, எல்லாம் பழைய காலத்துக்கு போங்க. சொன்னதே சொல்லிட்டு இருக்கல, ஸோ ஐம் ஸோ சாரி சொன்னதே சொன்னதுக்கு. நான் சொல்ல வர்றது என்னென்னா அதை மட்டும் நீங்கள் தயவு செய்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்கன்றதுக்காக தான் நான் வந்து மறுபடி சொல்கிறேன். உங்களுக்கு புரியலனா நான் மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். ஓகே, அண்ட் சி யூ லேட்டர். ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2020. ஆமாம், 2020. நீங்கள் அடுத்த டேட்டு நீங்கள் என்னென்னு போடுவீங்க பார்த்தீங்கன்னாக்கா 01/01/2020 தான் போடுவீங்க. ஏன்னா 20 போட்டாலும் உங்களுக்கு வேறு மாதிரி தான் தெரியும். ஸோ 2020 அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாவது உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.